So welcome to Gomathi Math Channel. Here in this video we are seeing exercise 7.9. Sorry, example 7.9. What is the probability of guessing at least 6 of the 10? ஒரு 10 questions இருக்கு. எஸ்ஆர் நோ டைப் question. So இந்த எஸ்ஆர் நோ டைப் questionல 1 to 10 questions இருக்கு. அதில் 6 questions ஆகுது நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இங்கே அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு, தட் இஸ் குறைந்தபட்சம் 6 வினாக்களை ஊகிக்க நிகழ்தகவு யாது. இந்த மாதிரி குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. இதுதான் ஃபார்முலா. அட்லீஸ்ட் அப்படின்னு வந்ததுன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10. பிகாஸ் அட்லீஸ்ட் 6 கொஸ்டின் மீன்ஸ் அதுக்கு மோர் தேனாகவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ 6, 7, 8, 9, 10. அப்போ நம்ம இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6, தென் பி ஆஃப் 7, தென் பி ஆஃப் 8, பி ஆஃப் 9, தென் பி ஆஃப் 10. எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும். அது அப்படியே எழுதிட்டேன். ஸோ ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன? என்சிஎஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எஸ் இல்லையா. அப்போ என் எவ்வளவு? என் ஈக்குவல் டு மொத்த கொஸ்டின் 10. ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த மாதிரி வந்தால் பி ஈக்குவல் டு 1/2. ஏன்னா எஸ்ஆர் நோ மொத்தம் ரெண்டு ஆப்ஷனு. ஸோ ரெண்டு ஆப்ஷன் வர்றப்போ நமக்கு 1/2, 1/2. அண்ட் தென் எக்ஸ் எவ்வளவு? 6, 6லேருந்து அப்படியே எக்ஸ்ட்ரா ஆரம்பிக்கும். ஸோ என் 10C6, தென் இங்கே 6, இங்கே என்ன வரும்? இங்கே இது 10 வரணும். டோட்டல் வந்து 10 வரணும்னா 6 + 4 வச்சுக்கோ. என் மைனஸ்ன்னு எழுதணும், டைரெக்டாகவே எழுதிக்கலாம். தென் 10C5, தென் இந்த இடத்துல 5, இதுக்கு 5, தென் 10C4, தென் ஆஃப், தென் 6, 5, 4. இங்கே 4 வந்தால் இந்த இடத்துல என்ன வரும்? 6 வரும். தென் 10C6, 5, 4, 3, அடுத்தது 2, லாஸ்டில் 1 இல்லையா. இங்கே ஆஃப், இங்கே என்ன வரும்? 3, தென் இந்த இடத்துல 10 வரணுன்னா இங்கே என்ன வரும்? 7, தென் இங்கே ஆஃபு, தென் 2, இந்த இடத்துல 8, தென் லாஸ்ட்டு 10C1, ஆஃப், இங்கே 1, இங்கே 1 வந்தால் இங்கே என்ன வரும்? 9 வரும். ஏன்னா இந்த ரெண்டே ஆட் பண்ணால் 10, இங்கே 10, இங்கேயும் 10. அதே மாதிரி இங்கே லாஸ்டில் 10C0, தென் ஹாஃப் பவர் 0, தென் 1/2, இந்த இடத்துல என்ன வரும்? 10 அப்படின்னு சொல்லி வரும். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஸோ இதுலேயும் எவ்வளோ இருக்குது? 1, 2, தென் 3, 4, தென் 5. என்ன பாட்டுக்கு எழுதிட்டே போயிட்டுனா என்ன எழுதியிருக்கேன்? 10C6, மோர் தென் 6 தானே. அப்போ இங்கே 6, 7, தென் ஆஃப்டர் தட் 8. 6க்கு அப்புறம் இங்கே என்ன எழுதணும்? 7, 8, தென் 9, இங்கே 10. சாரி, பாட்டு எழுதிட்டே போயிட்டேன். டிக்ரீசிங் ஆர்டர் எழுதிட்டேன். அப்போ இங்கே என்ன வரும்? 6 + 4. இங்கே 6னால் இங்கே 6, இங்கே 7னால் இங்கே 7, இங்கே 7 வர்றப்போ இங்கே 3, இங்கே 8 வர்றப்போ இங்கே 8, அப்புறம் இங்கே 2, தென் இந்த இடத்துல 9 வர்றப்போ இங்கே 9, இந்த இடத்துல 1, இங்கே 10 வர்றப்போ இங்கே 10, இந்த இடத்துல 0. ஸோ
நைன் ப்ளஸ் ஒன் டென்னு, சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென், இங்கேயும் டென்னு, இதுவும் டென்னு, இதுவும் டென். இப்போ இதில் எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குது? இங்கே ஹாஃப் பவர் டென் வந்து காமனாக இருக்குது. ஸோ இதை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? டென் சி சிக்ஸ், தென் டென் சி செவன், தென் டென் சி எயிட், டென் சி நைன், டென் சி டென். இது வந்து எடுத்துக்கிறோம். ரொம்ப ஈஸியான சம். நான் தான் கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒன் பை டூ பவர் டென், ஒன் ஜீரோ டூ ஃபோர்னு நினைக்கிறேன். டென் சி சிக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டென் சி ஃபோருக்கு ஈக்குவல், இது டென் சி த்ரீக்கு ஈக்குவல், தென் டென் சி டூக்கு ஈக்குவல். ஜஸ்ட் இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ண அவ்வளோதான். தென் டென் சி ஒன்னுக்கு ஈக்குவல், இது டென் சி ஜீரோ, டென் மைனஸ் டென் ஜீரோ. டென் சி ஜீரோ இஸ் நத்திங் பட் ஒன்று, டென் சி ஒன் இஸ் நத்திங் பட் டென்னு. டென் சி டூ அப்படின்னா என்ன போடுவோம்? ஸோ டென் இன்ட்டு நைன் பை டூ இன்ட்டு ஒன், இது டென்னு நைன் எயிட் பை த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன், தென் ப்ளஸ் இங்கே என்ன வரும்? தென் டென் நைன் எயிட் செவன் பை இந்த இடத்துல ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். இன்ட்டு ஒன்னெல்லாம் தேவையில்லை, இது அப்படியே பழக்கத்துலேயே. டென் நைன் எயிட் செவன், இது எல்லாமே ஜஸ்ட் மியர் கால்குலேஷன் ஒன்லி, இது அழிச்சிடலாம். ஸோ இதோட கால்குலேஷன் எடுத்துருக்கோம். டூ பவர் டென் வந்து ஒன் ஜீரோ டூ ஃபோர். இது எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் திஸ் யூ ஆர் கெட்டிங் ஒன் நைன்ட்டி த்ரீ பை ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்.